வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஃபேமிலி. இன்றைக்கான டாபிக் இந்திய அரசியலமைப்பு நெருக்கடி நிலைகள். இரண்டாவது நெருக்கடி நிலை நீக்கப்பட்ட ஆண்டு 1971. இந்திய அரசியல் சாசனத்தில் கூறப்பட்டுள்ள நெருக்கடி நிலைகள் 3. அவை தேசிய நெருக்கடி நிலை, மாநில நெருக்கடி நிலை, நிதி நெருக்கடி நிலை. தேசிய நெருக்கடியை விவரிக்கும் சரத்து பிரிவு 352. தேசிய நெருக்கடி நிலையை அறிவிப்பதற்கான காரணங்களில் சரியானது மேற்கண்ட அனைத்தும் சரி. தேசிய நெருக்கடியின் கால அளவு எத்தனை மாதங்கள் மட்டும்? 6 மாதங்கள் மட்டும். தேசிய நெருக்கடியை 6 மாதத்திற்கு பிறகு மேலும் 6 மாதத்திற்கு நீட்டிக்க அதிகாரம் பெற்றவர் யார்? குடியரசுத் தலைவர். தேசிய நெருக்கடி நிலை அறிவிக்கப்பட்ட பின் பாராளுமன்றம் கூடிய பின் எத்தனை நாட்களுக்குள் அங்கீகாரம் பெற வேண்டும்? 30 நாட்களுக்குள். தேசிய நெருக்கடியின் போது யார் அடிப்படை உரிமைகளை நீக்கலாம்? குடியரசுத் தலைவர். முதன்முறையாக தேசிய நெருக்கடி நிலை திரும்ப பெறப்பட்ட ஆண்டு 1962. உள்நாட்டு கலவரம் காரணமாக நெருக்கடி நிலை விதிக்கப்பட்ட ஆண்டு 1975. இரண்டாவது நெருக்கடி நிலை நீக்கப்பட்ட ஆண்டு 1977. குடியரசுத் தலைவர் ஆட்சியை குறிக்கும் சரத்து பிரிவு 356. ஒரு மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டுவரப்பட்டவுடன் பாராளுமன்றத்தின் 2 அவைகளின் அங்கீகாரம் எத்தனை நாட்களில் பெற வேண்டும்? 60 நாட்களில். ஜனாதிபதி ஆட்சியை மேலும் 6 மாத காலத்திற்கு நீட்டிக்க யாருக்கு அதிகாரம் உண்டு? குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் ஆட்சியை அதிகபட்ச கால அளவாக எத்தனை வருடங்கள் நீட்டிக்கலாம்? 3 வருடங்கள். 3 வருடங்களுக்கு ஜனாதிபதி ஆட்சியை நீட்டிக்கப்படுமேயானால் அரசியல் சாசன சட்டம் எத்தனை மாதங்களுக்கு ஒரு முறை திருத்தப்பட வேண்டும்? 6 மாதங்களுக்கு ஒரு முறை திருத்தப்பட வேண்டும். ஒரு மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்படும் போது அதன் நிர்வாக அதிகாரங்களை எடுத்துக்கொள்பவர் யார்? குடியரசுத் தலைவர். முதன் முதலில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்ட வருடம் 1951. முதன் முதலில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்ட மாநிலம் பஞ்சாப். இந்தியாவில் அதிக முறை ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்தப்பட்ட மாநிலம் பஞ்சாப். இந்தியாவில் அதிக முறை ஜனாதிபதி ஆட்சியை அமல்படுத்தியவர் யார்? இந்திரா காந்தி. நிதி நெருக்கடி நிலை பிரிவு 360. நிதி நெருக்கடி நிலை பயன்படுத்தப்படும் போது பாராளுமன்றத்தின் அனுமதி பெற வேண்டிய கால அளவு எத்தனை மாதங்கள்? 6 மாதங்கள். நிதி நெருக்கடி நிலை இந்தியாவில் எத்தனை முறை பயன்படுத்தப்பட்டது? 1 முறை கூட பயன்படுத்தப்படவில்லை. நெருக்கடி நிலையின் போது பாதிக்கப்படாத அடிப்படை உரிமை பிரிவு 21.